ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பசங்க, அந்த பசங்க கிட்ட வாத்தியார் சொல்கிறார், அப்பா இந்தாங்க எல்லார் கையிலையும் அம்பு வில்லு, இதை பிடிச்சிக்கோங்க, இதை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த அம்பு வில்ல கரெக்டாக குறி பார்த்து அந்த மரத்தினுடைய இதில் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதல் பையன் சொல்கிறான், இல்லை எனக்கு இதை பிடிக்க தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இரண்டாவது பையன் சொல்கிறான், இல்லையா நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் வேணால் இதை பண்ணுறேன் அப்படின்னு இரண்டாவது பையன் சொல்கிறான். அந்த மூணாவது குழந்தை பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டில் வேற ஏதாவது என்னை சேர்த்துக்கிறேல அப்படின்னு சொன்னானா. இந்த நாலாவது குழந்தை சொன்னானா, ஃபஸ்ட்டு எடுத்தானா அம்பு விட்டானா, அது போய் குத்தலை ஆனால் அதுக்கு முன்னாடி போய் விழுந்துதான். அப்போ குரு சொன்னாராம், இதில் சிறந்த மாணவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பையன்தான். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இரண்டாவது மாணவன் சொன்னான், அது கூட பரவாயில்ல, ஆனால் மற்ற இரண்டு மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இவங்கக்கிட்ட தான் நீங்கள் பயிற்சி எடுக்க போகிறீங்க, எங்கிட்ட பயிற்சி எடுக்கவே போகிறதில்ல, இந்த ரெண்டு மாணவர்கள்ட்ட நீங்கள் பயிற்சி எடுத்தாலே நீங்கள் ரெண்டு பேரும் நிச்சயமாக முதன்மையாக வந்துடுவீங்கன்னாங்களாம். அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட அதை முதல்ல செஞ்சு பார்த்துடணும், தெரிஞ்சுடணும். அப்படி தெரிஞ்சுட்டோம்னாலே அந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சு கொடுத்துரும். அதில் நம்மளுடைய ட்ரை என்ன, நம்மளுடைய பயிற்சி என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இனிமேலும் நம்மளை மேம்படுத்துறதுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் கிடைக்கும். இப்போ வாழ்க்கையில் தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே அவர் பின்னாடி தள்ளிண்டே போயிடுவோம். அதனால் தெரிந்து கொள்கிறதும் தெரிந்துக்கிட்டு முன்னாடி வர்றதும் நிச்சயமாக நம்மளோட லீடர் பண்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்குண்டான ஒரு குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப அருமையான விளக்கத்தை நம்ம பார்த்தோம்.